வணக்கம் நண்பர்களே இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோக்கு உள்ள போலாம் நான் முதலில் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன் என் பெயர் ராணி பி காம் படித்திருக்கிறேன் நான் திருமணமாகி என் கணவருடன் 2 வருடம் சவுதியில் வாழ்ந்து வந்தேன் குழந்தை பெற்றுக்கொள்ள தமிழ்நாட்டுக்கு சென்ற வருடம் திரும்பி வந்தேன் எனக்கு ஆண் குழந்தை பிறந்து 3 மாதங்கள் ஆகின்றன எனக்கு 23 வயது ஆகிறது நான் சற்றே மானிரமானவள் சாக்லேட் கலரில் இருப்பேன் என்று தான் வைத்துக் கொள்ளுங்களேன் நடுத்தரமான உயரம் 5'1" 4 அடி இருக்கும் வட்ட முகமும் சிற்ப சிலை போன்ற உடலமைப்பும் கருத்த காம்புகளை கொண்ட செப்புக்குட்டம் போல சிறிய இடையும் உருண்டு திரண்ட தொடைகளும் ஆண்களை தொட தூண்டும் பின்னழகும் உடையவள் நான் பலமுறை எனது அழகை கண்ணாடியில் பார்த்து நானே பெருமைப்பட்டுக் கொள்வேன் என் பெற்றோருக்கு நான் ஒரே ஒரு செல்ல பெண்ணாக பிறந்து வளர்ந்து விட்டதால் அந்த குழந்தைத்தனமும் செல்வ செழிப்பும் எனது முகத்திலும் ஏன் எனது ஒவ்வொரு அங்கங்களிலும் நன்றாகவே தெரிந்தன என்னுடைய உடம்பு இளமையுடன் படுகவர்ச்சியாக இருந்தது கண்கள் குவளை பூக்கள் நன்றாக மலர்ந்து விரிந்தது எனது எடை 60 கிலோ இருக்கும் குழந்தை பெற்ற பிறகு சற்று எடை கூடிவிட்டேன் என் அம்மா எனக்கு குழந்தை பிறந்த பிறகு நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது எனது பார்த்துவிட்டு என்னிடம் இதையெல்லாம் சொல்லி சிரித்தார்கள் இதை கேள்விப்பட்ட பிறகு என்னுடைய அப்பா எவ்வளவு காமரசனை உள்ளவர் என்று தெரிந்து கொண்டேன் என் அப்பாவை ஏன் நிமிர்ந்து பார்க்கிறேன் எனது உதடுகளையும் கன்னத்தையும் பார்த்தால் ஆண்களுக்கு கடித்து குதறிவிடத் தோன்றும் என் கணவர் பெயர் குமார் என் கணவர் 10 வருட கான்ட்ராக்ட் வேலையில் டெக்னீஷியனாக சேர்ந்து கடந்த 4 வருடங்களாக சவூதியில் வேலை பார்க்கிறார் அவர் அவருடைய பெற்றோருக்கு ஒரே மகன் என் உடற்கட்டுக்கு மாறாக என் கணவரோ பெற்றோர்கள் கவனிப்பில் நன்றாக வளர்ந்து விட்டதால் மிகவும் சதை போட்டு சற்று குண்டாக தொப்பை வைத்து மிகவும் உயரமாக இருந்தார் அவருக்கு வயது 25 ஆகிறது எடை 80 கிலோ இருப்பார் அவர் என் மீது படுத்தால் எனக்கு மூச்சு முட்டும் அவர் என்னை கட்டிப்பிடித்தால் ஏதோ யானைக்குட்டியை கட்டி பிடிப்பது போல இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு முழுசா சந்தோஷம் கிடைக்கவில்லை 6 மாதங்களுக்கு முன்னால் தான் என் மாமியார் மஞ்சள் காமாலையால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் பிரசவத்திற்காக இந்தியா வந்த நான் இங்கேயே தங்கிவிட்டேன் என் மாமனாருக்கும் அவர் வேலைக்கு செல்வதால் சமைத்து போட ஆள் இல்லாததால் நான் அவருடன் தங்க வேண்டியதாயிற்று என் மாமனார் பி டி மாஸ்டராக அரசு பள்ளியில் வேலை செய்கிறார் என் மாமனாருக்கு 45 வயது ஆகிறது மாமனார் பெயர் அன்பரசன் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அத்லெட் என்பதால் தனது உடம்பை ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வைத்திருந்தார் தினமும் தவறாமல் ஜாக்கிங் செல்வார் 25 வயது வாலிபனை போல அவர் உடம்பு கட்டுமஸ்தாக இருந்தது எனக்கு அவரை இப்போது பார்த்தாலும் பயமாகவே இருக்கும் அவருடைய முரட்டு மீசை திரண்ட தோள்கள் தீர்க்கமான கண்கள் ஆகியவற்றை பார்த்தால் அவர் ஒரு முறை கண்டிப்பான பார்வை பார்த்தால் எனக்கு மூத்திரம் வந்துவிடும் போல இருக்கும் மேலும் சின்ன வயதில் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது கொழு கொழு என்று இருப்பேன் பி டி மாஸ்டர் என்ன கன்னத்திலும் தொடையிலும் அடிக்கடி கிள்ளி வைப்பார் என் அம்மா அப்பா சண்டை பிடிப்பார்கள் என்று நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் அந்த நினைவுகள் என் மனதில் ஆழமாக பதிந்து இருந்ததால் எனக்கு பி டி மாஸ்டர் என்றாலே எப்போதும் ஒரு பயம் இருந்து வந்தது ஒரு பி டி மாஸ்டரே எனக்கு மாமனாரானது என்னுடைய துரதிர்ஷ்டம்தான் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் என் மாமனார் என்னிடம் அன்பாகவே நடந்து கொண்டார்
நான் என் மாமனாருடன் தனியாக தங்கியிருந்ததால் என் மாமனார் எனது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டினார். எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று என்றால் உடனே டாக்டரையும் கூட்டிச் செல்வார். அடிக்கடி எனக்கு ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பார். குழந்தை பிறந்த பாகு எனது எடை கூடி எனது இருடுப்பு மடிப்பு விழுந்து சற்றே குண்டாக இருந்ததால் என் மாமனார் என்னை பார் நான் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கிறேன் என்று கூறி பெருமைப்பட்டு கொண்டு என்னை கிண்டல் செய்வார். என்னை தினமும் நடக்கச் சொன்னார். நான் அவர் கொடுத்த ஊக்கத்தினால் தினமும் என் குழந்தையை பாகத்துவிட்டு அக்காவிடம் கொடுத்து பார்த்தும் கொள்ள சொல்லிவிட்டு என் மாமனாருடன் பைக்கில் ஸ்டேடியோ வரைக்கும் சென்று நடக்க ஆரம்பித்தேன். என் மாமனார் ஜாக்கிங் செல்லும் போது டிராக்கில் வேகமாக செல்வார். ஆனால் எனக்கு பின்னல் 50 அடி தூரத்தில் வந்ததும் மெல்ல ஓடி வருவார். நன்முதலில் அதை கவனிக்கவில்லை. சில நாட்களில் அதை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் எனது ஓரக்கண்ணால் எனது பின்னழகை ரசிக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். எனக்கு கூச்சமாக இருந்தது. முதலில் அவருடன் நடக்க வருவதை நிறுத்திவிடவர் என்று தோன்றியது. பிறகு சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் உடற்பயிற்சி செய்யும் போது எனது அங்கங்களின் அசைவை ரசித்தார். நான் குனிந்து வளையும் போது ஒரு நாள் திடீரென்று என் இடிப்பில் கை வைத்து நன்றாக அழுத்தி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். நான் ஆடி போய்விட்டேன். இருப்பினும் மறுப்பு தெரிவிக்க என்னால் முடியவில்லை. அவர் சொன்னபடியெல்லாம் பயிற்சி செய்தேன். நாம் அவருடைய மருமகள். அவருடைய மகளுக்கு சமானம். நம்மை போய் இப்படி அசிங்கமாக பார்க்கிறாரே, நம்மிடம் போய் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று முதலில் வியந்தேன். சில நேரங்களில் எரிச்சலாகவும் வந்தது. நாட்கள் ஆக ஆக அவர் கிரவுண்டில் என்னை தொடுவதும் அழுத்தி பிடித்து பயிற்சி தருவதும் சகஜமாகிவிட்டது. எனக்கு உடற்பயிற்சியில் ஆரோக்கியம் கிடைத்ததால் என் மாமனாருடன் கூச்சமின்றி நெருங்கி பழக ஆரம்பித்தேன். சுதந்திரமாக இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். உடற்பயிற்சியில் இவ்வளவு சுகம் உள்ளது என்று தெரிந்திருந்தால் சிறுவயது முதல் இருந்தே பழக ஆரம்பித்து இருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். பைக்கில் செல்லும் போது கூச்சமில்லாமல் அவருடன் நெருங்கி உட்கார்ந்து சென்றேன். அவர் என்னை அழைத்து செல்லும் போது மிகவும் உற்சாகமாக வண்டி ஓட்டுவார். அவர் என்னிடம் ஏதாவது பேசும்போது அதை கேட்க முன்னால் சாய்வேன். அப்பொழுதெல்லாம் எனது உடம்பு அவர் மீது உரசுவதை நான் கண்டு கொள்ளவில்லை. சில மாதங்கள் சென்றன. நான் ஜாக்கிங் செய்யும் அளவுக்கு வந்துவிட்டேன். சுரிதார் போட்டுக்கொண்டே கிரவுண்டில் ஓடினேன். ஆண்கள் ஓடும்போது என்னை பார்த்து ரசித்தனர். அதனால் காலை 5 மணிக்கெல்லாம் உடற்பயிற்சிக்கு சென்று விடுவோம். சிறிது நாட்கள் கழித்து என் மாமனார் எனக்கு டிராக் ஷூட் வாங்கி கொடுத்தார். அதை கிரவுண்டுக்கு சென்று அணிந்து கொண்டு ஓடினேன். வழக்கமாக என் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது மறைவாக சென்று முந்தானையில் மூட்டிக்கொண்டு பால் கொடுப்பேன். என் மாமனாருடன் இருந்த கூச்சம் விலகியதால் சோம்பேறித்தனத்தில் காலிலேயே குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் மாமனார் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பேப்பரை சற்று மறைத்து கொண்டு என்னையே ரசிப்பதை கவனித்தேன். நான் கண்டுகொள்ளாமல் முந்தானையால் மறைத்து கொண்டேன். பொதுவாக எல்லா ஆண்களும் செய்வதைத்தான் அவர் செய்கிறார் என்று என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன். என் மாமனார் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கவனம் செலுத்தினார். சாதாரணமாக பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பதை நிறுத்தி கொண்டால் தொங்கி போகாமல் கும்மென்று இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். என் குழந்தைக்கு மற்ற உணவுகள் கொடுப்பதை தொடங்கியவுடன் பால் கொடுப்பதை குறைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் குழந்தைக்கு லேசாக உடல் நலம் சரியில்லாமல் போனது. டாக்டர் 2-3 நாட்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்த கொன்னார். முதல் நாள் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை.
இரண்டாம் நாள் எனது கின்னின்று வீங்க ஆரம்பித்தன. வலி எடுத்தது, பொறுத்து கொண்டேன். மூன்றாம் நாள் என்னால் தாங்க முடியவில்லை, வலியால் துடித்தேன். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட என் மாமனார் ஏதோ ஒரு மருந்தை அரைத்து எடுத்து வந்தார். அந்த மருந்தை குறிப்பாக பால் கட்டி கொண்டு இருந்த இடங்களில் மற்றும் தடவ சொன்னார். தடவிய பிறகு ஒரு மணி நேரம் கழித்து பாலை பீச்சி எடுக்க சொன்னார். அவர் அப்படி என்னிடம் கூச்சமில்லாமல் சொன்னது எனக்கு மிகவும் வெட்கமாகி போனது. தலையை குனிந்து கொண்டு அந்த மருந்தை வேகமாக வாங்கி கொண்டு எனது பெட்ரூமுக்கு சென்று துணிகளை அவிழ்த்துவிட்டு தடவினேன். சில்லென்று எனது உணர்ச்சிகளை கிளறியது அந்த மருந்து. ஒரு மணி நேரம் பெட்டிலேயே மேல் ஆடையில்லாமல் படுத்து கிடந்தேன். பிறகு என் மென்மையான கைகளால் பிடித்து நன்றாக அமுக்கினேன். கட்டியிருந்த பால் மெல்ல வந்தது. எனக்கு என் மாமனார் சொன்னது நினைக்கு வர எனக்கு ஒரு மாதிரி இனம் புரியாத கூச்சத்துடன் மாமனார் மீது நன்றி கலந்த காதல் உண்டானது. என் மாமனாரை நினைத்து கொண்டே பாலை பீச்சி வெளியேற்றினேன். பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அன்று முதல் எனது அழகை பார்க்கும் போதெல்லாம் என் மாமனாரின் நினைவுதான் வந்தது. மறுநாள் இப்படி இருக்கு என கேட்டர் எனக்கு மிகவும் வெட்கம் வர தலையை குனிந்து கொண்டு நன்றாகி விட்டது என்று நன்றியுடன் தேங்க்ஸ் மாமா என்றேன. அன்று காலை என் மாமனாருடன் கிரவுண்டுக்கு பைக்கில் செல்லும் போது திடீரென ஒருவன் குறுக்கே வர அவர் பிரேக் பிடிக்க நான் அவரை இறுக கட்டி பிடித்து கொண்டேன். அவர் முதுகில் நச்சென்று அழுந்தி நசுங்கின. எனது தொடைகள் அவரது பின்னால் நெருக்கின. எனது கைகள் அவரது மார்பில் அழுந்தி பதிந்ததன. எனது முகம் அவரது மேல் அழுந்தியது, ஒட்டி உறவாடியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆணுடைய ஸ்பரிசத்தை அனுபவித்தேன். எனக்குள் இன்பவெறி உண்டானது. அன்று ஸ்கூலுக்கு சென்று திரும்பி வந்த என் மாமனார் உனக்கு ஒரு கிப் வாங்கி வந்திருக்கிறேன், நாளை காலைதான் அதை உனக்கு காட்டுவேன் என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒரே திரில்லிங்காக இருந்தது. மறுநாள் காலை வழக்கம் போல கிரவுண்டுக்கு பைக்கில் கிளம்பினோம். அந்த கிப் பெக்கை என் மாமனார் தன்னுடன் எடுத்து வந்தார். அப்பொழுது காலை 5 மணி என்பதால் இன்னும் விடியவில்லை. கிரவுண்டுக்கு சென்றதும் அந்த கொடுத்துவிட்டு சிரித்தார். நீ தினமும் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்வதால் இந்த பரிசு என்றார். வேகமாக ஆர்வத்துடன் வாங்கி பிரித்தேன். உடற்பயிற்சி செய்யும் போது போட்டுக்கொள்ளும் ஸ்போர்ட்ஸ் அண்டர்வேர் மற்றும் தோப்பரே ஆகியவை அதில் இருந்தன. நான் அவற்றை மகிழ்ச்சியுடனும் வெட்கத்துடனும் பார்த்தேன். இதுவரை இது போன்ற டிரஸ் போடும் பழக்கம் இல்லாததால் கூச்சத்துடன் அவரை பார்த்தேன். அவர் போட்டுக்கொள்ளும்படி தலையசைத்து ஒரு மறைவான இடத்தை காட்டினார். கதையின் தொடரும்.